ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் எம்எஸ் ஜீஃபா பரஷு எலிட். நம்ம நாடு இந்தியா மக்கள் தொகை பெருக்கத்தில் 2வது இடம் வகிக்குது. எப்படி மக்கள் இங்கே அதிகமோ அதே போலவே இங்கே கல்ச்சர் அண்ட் மொழிகளுக்கும் பஞ்சம் குறைவில்லை. ஏகப்பட்ட மொழிகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்தியா முழுமைக்கும். அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய செகண்ட் லாங்குவேஜாக வச்சுருக்கோம். அண்ட் அஃபீஷியலாக சொல்லணும்னா இட் இஸ் அ அஃபீஷியல் லிங் லாங்குவேஜ், அலுவலக இணைப்பு மொழியாக இதை நாம் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அண்ட் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அஃபீஷியல் லிங் லாங்குவேஜை நம்ம கொலை பண்ணி, ஃப்ராக்சர் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் பண்ணக்கூடிய மேஜரான ஒரு 5 எரர்ஸ், தப்பான யூசேஜஸ் நாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எரர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வரக்கூடியது தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த எரர்ஸை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலீஷில் எந்தெந்த ஏரியாஸில் தப்பு நம்ம பண்ணோம் அப்படின்னா, ப்ரிபோசிஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா, தமிழில் முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவோம், இன் ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஏரியாவில் தப்பு பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அதாவது செய்யக்கூடிய ஒரு நபர் ராமன், அதனுடைய வேலை அவன் செய்கிறான், ராமன் செய்கிறான்ங்கிறது சரியானது, ராமன் செய்தார்கள் அப்படின்னா தப்பானது. ஸோ இந்த ஏரியாவில் இங்கிலீஷில் நாம் தப்பு. டென்ஸ் அப்படிங்கிறது முக்காலத்தையும் குறித்து வரக்கூடியது. ஒருவேளை நம்ம முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இப்போ நடக்கிறது மாதிரி எழுதுவோம், அது தப்பாக முடியும். அண்ட் பங்க்சுவேஷன் அப்படிங்கிறதும் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கிலீஷில் தமிழ்லேயும் அது முக்கியமானது. அண்ட் இதே போல் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம அதிகமாக தப்புப்படக்கூடிய ஒரு 5 வாக்கியங்கள் என்னென்னு பார்ப்போம். இங்கே இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நபர்கிட்ட உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது, மை செல்ஃப் ஐ ஆம் சிவா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் ஐ ஆம் சிவா அப்படின்னு சிம்பிளாக பண்ணணும். மை செல்ஃப் ஐ ஆம் சிவா அப்படிங்கிறது தப்பான யூசேஜ். அடுத்ததா, ஐ ஆம் ஹேவிங் 4 brothers and 3 sisters, எனக்கு 4 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் உள்ளனர் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஐ ஹாவ் 4 brothers and 3 sisters. இந்த ஹாவ் அப்படிங்கிறது ஒரு உடைமையை குறிக்கக்கூடியது. என்கிட்ட இருக்குது ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பைக், ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு உடைமைகளை குறித்து சொல்லக்கூடியது. அடுத்ததா, ஹீ டு நாட் ஹாவ் அ லேப்டாப், இது தப்பான ஒரு யூசேஜ். ஹீ டஸ் நாட் அப்படின்னு தான் வரணும். ஹீ ஷி இட் அல்லது ஏதாவது ஒரு ஆளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தால் டஸ்ங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். டூ அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். தே, ராமாயண், சீதா அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம டூ பயன்படுத்த வேண்டும். இது ஒரு க்வெஸ்சன் கேட்கக்கூடிய கான்செப்ட். டஸ் ஷி ஹேஸ் அ கார் அப்படிங்கிறது தப்பு. டஸ் வந்துட்டாலே அதுக்கப்புறம் ஹேஸ்ங்கிற வார்த்தை வராது. டஸ் ஷி ஹாவ் அ கார்னு தான் நாம் கேட்டாகணும். இதுக்கு பதிலாக டஸ் ஷி ஹாவ் அ பென், அவளிடம் பென் இருக்குதா, அவள் பென் வச்சுருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன் இது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாம் எப்பவும் பயன்படுத்தக்கூடியது, டெய்லி பயன்படுத்துவோம். ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக், நான் நடந்தே ஆஃபீஸுக்கு வந்தேன்ப்பா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அது தப்பு. ஐ கேம் டு ஆஃபீஸ் ஆன் ஃபுட் அப்படிங்கிறது தான், இதுவும் நடந்து வந்தேன் அப்படிங்கிற அர்த்தம் தான். வாக்குக்கு பதிலாக ஃபுட்டுங்கிறத பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளாக நம்ம பஸ்ஸில் போனால் என்ன சொல்லுவோம், ஐ கேம் டு ஆஃபீஸ் பை பஸ், அல்லது பை கார், அல்லது பை பைக். ஆனால் நாம் இப்போ நடந்து போகிறோம், அதனால் ஆன் ஃபுட் அப்படிங்கிற யூசேஜ் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அதுதான் சரியானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.